ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்றைக்கி மட்டன் சூப் ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஒரு ரெசிபி அதுக்கு தேவையான மட்டனாக எலும்போடு இருக்கிற மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு சூப் எடு ஃபஸ்ட்டு நம்ம சூப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் கருவேப்பிலை இதை இந்தளவுக்கு கோர்ஸாகவே நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை நம்ம மட்டனோடு சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான கல்லுப்பு அதாவது சூப்புக்கு அளவாக எடுத்துக்கோங்க குழம்புக்கு தனியாக போட வேண்டாம் சூப்புக்கு அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியில் வரும் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் பச்சை வாசனமும் போயிருக்கணும் மட்டனோட ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தண்ணி வற்றி வரணும் இப்போது நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு பச்சை வாசனமும் நல்லா போயிடுச்சு நம்ம இப்போ அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன் மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன் ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சுக்கோங்க சூப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் இருந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் தேவையான மிளகு சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் அப்புறம் காரத்துக்கு மிளகா வத்தல் ரெண்டு அப்புறம் பூண்டு நாலு இதெல்லாம் உப்பு போட்டு நான் ஒரு கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியோடு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதை நல்லா நறுக்கிட்டு அதையும் நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றி நல்லா கையிலையே நல்லா பிசைஞ்சு விடுங்க இது கூட கொத்தமல்லி தழை இருந்திருந்தால் அதையும் சேர்த்து போட்டு நல்லா பிசஞ்சுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் இதை மூணை மட்டுமே போட்டு நல்லா மசிச்சு விட்டுறேன் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இப்போ நல்ல ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கொத்து கருவேப்பில் நான் அதோட சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சூப்பை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது வந்து ஒரு நாலஞ்சு பேத்துக்கு வர்ற அளவுக்கு நான் இந்த ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சூப்பு வந்து மட்டன் சூப்பு மட்டும் இல்லை நாட்டுக்கோழிலையும் இது மாதிரி சூப் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்பையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கிடைக்கும் தாளிப்புக்கு ஒரு கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து சீரகம் ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எப்பையும் எப்படி ரசத்துக்கு தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து எடுத்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்